வெல்கம் டு நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சென்னையோட ஒரு முக்கியமான ஒரு ஹாட்டான ஒரு பிளேஸில் இருக்கோங்க. ஆமாங்க, நமக்கு எப்படி சித்திரை திருவிழாவோ அதே மாதிரி தாங்க ஐபிஎல் திருவிழாவோ. அது இன்னைக்கு முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லைங்க. ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் நம்ம மும்பை இந்தியன் கிட்ட தோற்று போயிட்டோங்க. இந்த மேட்ச் தோக்கவே கூடாதுன்றதுனால எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து தல தோனி யூஸ் பண்ண போறாரு, அவர் எவ்வளோ சிக்ஸை அடிக்க போறாரு, நம்ம சின்ன தலை ரைனா எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவர் வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போறாரு அப்படின்றதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படியோ தோக்க போறீங்க. அவர் வந்து மும்பை சப்போர்ட். ஓ, சோ சென்னையில இருந்துட்டு நீ மட்டும் தான் மும்பை சப்போர்ட்டா இருக்க. சென்னையோட ப்ளே ஆஃப் மேட்ச் நடக்க போகுது இல்லையா, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கீங்க, அது ரொம்ப டென்ஷனா கூட இருக்கு இல்லையா, ஏன்னா மும்பை கிட்ட நம்ம ரெண்டு வாட்டி இந்த வாட்டி தோத்து போயிருக்கோம். சோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்களுக்கு அதை பத்திலாம் தெரியாதுங்க, எங்களுக்கு தெரிஞ்சதுலாம் தலை 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 தலைக்காக மட்டும். கப்பு கப்பு கன்ஃபார்மா வின் பண்ண போறோம். இன்னைக்கு தோனி வந்து நம்ம தலை வந்து ஒரு முடிவோட தான் இருப்பாரு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு மேட்ச் மும்பை கிட்ட தோத்து போயிருக்கோம் இல்லையா. இன்னைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியில அவர் விளையாடுவாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு கண்டிப்பா எத்தனை சிக்ஸஸ் அடிப்பாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம தோனி இன்னைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியில விளையாடுவாருன்னு நினைக்கிறீங்க? நான் இன்னைக்கு நினைக்கிறது என்னன்னா, அவர் அடிக்க போற சிக்ஸே வேற லெவல். இந்த ரெண்டு மேட்ச்க்கு சேர்த்து மொத்த ஒட்டு மொத்தமா 20 ஓவருக்கு 20 சிக்ஸர் போடாத 200 சிக்ஸர் கூட போலாம். ஆனால் இது குவாலிஃபைனர் கிடையாது, இதுதான் ஃபைனல். சிஎஸ்கே தான் வின் பண்ணுவோம். நம்ம தலை தோனி தான் பட்டையை கிளப்புவார். சிஎஸ்கே தான் வரும். சிஎஸ்கே சொல்ல சிஎஸ்கே 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 தலை தோனி. ஆக்சுவலாக ரெண்டு மேட்ச் எம்ஐ கூட நடந்துச்சு, ரெண்டு மேட்சுமே நம்ம லூஸ் பண்ணிட்டோம். போன மேட்ச் தோனி இல்லை, இந்த தடவை தலை வருவார், நம்ம தான் வின் பண்ணுறோம். முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபைனல்ஸ் கப்பு, அவ்வளோதான், வாங்கிட்டு போயிட்டே இருக்கும். தோனி உள்ள போய் அதிரடியா கேள்வி கேட்டாரு, அதிரடியா அம்பையர் போய் கேள்வி கேட்டு கலக்கிட்டாரு. இந்த வாட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிரடி நடக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இந்த டைம் ராய்டு சியரிங் ஃபார் ராய்டு, ஆஃப் கோர்ஸ் தோனியும் தான். தோனி கண்டிப்பா கேட்பாரு, கேள்வி கேட்பாரு. நீங்க நினைக்கிறீங்க சிஎஸ்கே ஃபீவர்னு சொல்றது பதிலாக தோனி ஃபீவர்னே சொல்லலாங்க. எல்லா இடத்துலையும் தோனி தோனி தோனின்ற குரல் மட்டும் தான் கேக்குது. இங்க நம்ம பக்கத்துல கூட ஒரு தோனி ஃபேன் நிக்கிறாரு, அவர்கிட்ட கேட்கலாம் இன்னைக்கு என்ன அளவுக்கு தோனி கலக்க போறாருன்றது. So there is no doubt CSK is going to win without any doubt, without 0.1% doubt, only because of our Tala leader Dhoni. அந்த பக்கம் பொல்லாட் இருக்காரு, ஹார்திக் பாண்டியா இருக்காரு, இந்த பக்கம் நம்ம கிட்ட தலை தோனி இருக்காங்க, சுரேஷ் ரெய்னா இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ரெண்டு மேட்ச் வரை தோத்து போயிருக்கோம், ஸோ எல்லாருமே அந்த டென்ஷன்ல இருக்கோம். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ஆஸ் அ கிரிக்கெட்டரா? ஆஸ் அ கிரிக்கெட்டரா திரும்ப கொடுப்போம், அதுக்காக தான் இந்த மேட்ச்சுக்கு வந்ததே. குவாலிஃபயர் எதிர்பார்த்த மாதிரி டாப் டூல சிஎஸ்கே பயங்கரமா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. வாங்கினதுக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு இந்த மேட்ச் ஹோம் கிரவுண்ட்ல வச்சு கொடுக்கணும். ஹோம் கிரவுண்ட்ல 6 மேட்ச் வச்சிருக்கோம், ஒரே மேட்ச் தான் தோத்துக்கும், அது மும்பை கூட. பழி வாங்கறதுக்கு சரியான டைம், மீட் பண்றோம், தெரிய வர்றோம். இந்த வாட்டி பொலாட் ஜாஸ்தி சிக்ஸ் அடிப்பாரா இல்ல நம்ம தலை ஜாஸ்தி சிக்ஸ் அடிப்பாரா? பொலாடுக்கு நம்ம கிரவுண்டு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரெய்னா இல்ல தோனி, ரெண்டு பேர்ல யாராச்சும் தான். எம்எஸ் தோனி ஹூ எல்ஸ் தலை. ஓ ஓகே, எங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பத்தி ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். சென்னை சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லோ சான்ஸ் சூப்பர் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் பெரிய விசில் அடிங்க. CSK has had a tough time with Mumbai Indians. I hope they win this qualifier match and straight heads for the finals. Definitely we are waiting for the same. Hope Chennai wins. Thanks a lot. இன்னைக்கு மேட்ச்ல எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு, நீங்க ஃபீல் பண்றீங்க? தோனி 6 பால் 6 அடிப்பாரு. இந்த மேட்சோட ஃபைனல்ஸ் கப் அடிச்சுட்டு எத்தனை வந்து மயிலாப்பூர் முருகர் கோயில இருந்து வைக்க போறோம். அது ஓன்லி வந்து சென்னைக்காக தான். இவர் வந்து தோனியோட தீவிர ரசிகர், அவங்க பங்காளி தான். பங்காளி அடே நினைச்சுப்பாங்க தலா தோனி வெயிட்டு வேற லெவலு. போன மேட்ச் தோனி விளையாடல, அப்போ இந்த மேட்ச் அவர்கிட்ட இன்னும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த லெவலில் இருக்கும்? வேற லெவலில் இருக்கும், சொல்லவே முடியாது. எங்க நம்ம சென்னைக்காக ஒரு விசில் போடுங்க பார்க்கலாம். ஹாய், நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.